ஐகேஸ்வரி கம்ப்ரூசன் மேக்கப் தமிழ் யூடியூப் சேனல். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அக்டோபர் மந்த் ரிலீஸ் ஆக போகிற மூவிஸ் அண்ட் சீரிஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள டேரெக்டாக போயிடலாம். ஸோ ஸ்டார்டிங்கும் பார்த்தீங்கன்னா நம்ம அக்டோபர் 5 பார்த்தீங்கன்னா கிராண்ட் டூரிஸ்மோ பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. தமிழ் அண்ட் தெலுங்கு டப் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அதுவும் நம்ம புக் மஷ்ல வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா நமக்கு ரிலீஸ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் மட்டும் ரிலீஸ் ஆயிடுச்சு தேட்டரில். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ் டப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம புக் மஷ் ஷோவில் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ரொம்ப சூப்பரான மூவி. ஸோ இந்த படத்தில் ஸ்டோரி பார்த்தீங்கன்னா ஒரு லைக் எப்படி ஒரு ரேசிங் மூவியாக தான் படத்தை எடுத்திருக்காங்க. ஒரு ரேசிங் மூவி ஒரு அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு கேமரை கூட்டினு வந்து ஒரு ரேசரை வந்து கூட்டு விட்டால் அவர் என்ன பண்ணுவார், அதாவது கேமில் ஆடக்கூடிய ஒரு ரேசர் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக பார்த்தீங்கன்னா ரியலாக வந்து கார் ரேசிங்கில் வராரு. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ரேசர் உள்ளே போட்டி போட்டு மிகப்பெரிய இவர் ரேசர் ஆகிறாரு. ஸோ எப்படி இவர் வந்து கடைசியாக அந்த ஃபைனல் மேட்ச் ஜட்ஜ் ஆகிறதா பத்திர சொல்லியார். நார்மலாக ஒரு கேமில் வந்து ரேஸ் ஆகலாம். ஸோ அதையே பார்த்தீங்கன்னா ரியலாக ஓட்டுறது ரொம்பவே கஷ்டம். இந்த படத்தை வந்து அப்படியே கான்செப்ட் பண்ணி எடுத்திருக்காங்க. லைக் இது வந்து ட்ரூ ஸ்டோரி பேஸ் பண்ணி அந்த படத்தை எடுத்திருக்காங்க. ஸோ அக்டோபர் 5 பார்த்தீங்கன்னா இந்த படம் வருது. கண்டிப்பாக இந்த படத்தை பார்க்கலாமா நான் காட்டிக்கிறேன். கண்டிப்பாக பார்க்கலாம், அந்தளவுக்கு சூப்பரான படம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம லூப்பிங் பார்த்தீங்கன்னா சீசன் 3 ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா லூப்பிங் சீசன் 1 சீசன் 2 நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஒரு சிலர் பார்க்காம இருப்பீங்க. ஸோ அதை பார்த்துட்டு இதை பாருங்க, அப்போ தான் உங்களுக்கு அந்த ஸ்டோரி வந்து புரியும். ஸோ லூப்பிங் சீசன் 3 பார்த்தீங்கன்னா அக்டோபர் 5 பார்த்தீங்கன்னா நம்ம நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ அது மட்டும் தான் தமிழ் டப்பில் ரிலீஸ் பண்ணிடுறாங்க. ஆல்ரெடி லூப்பிங் பார்த்தீங்கன்னா வந்தது தமிழ் டப்பு நமக்கு வரல, சீசன் 1 அண்ட் 2 நம்ம லேட்டாக தான் ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் அதே பார்த்தீங்கன்னா லூப்பிங் பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன். ரொம்பவே சூப்பரான டிஃப்ரெண்டான ஸ்டோரியாக இருக்கும் லூப்பிங் லைக். அவர் மிகப்பெரிய திருடனாக இருப்பார். ஸோ அவர் எப்படி திருடுறாரு எல்லாமே பார்த்தீங்கன்னா பக்காவாக சூப்பராக பண்ணியிருப்பார். லைக் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து ஒரு டிஃபரெண்டான ஸ்டோரி எடுத்திருக்காங்க. இந்த சீசன் வரும்போது கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணாமல் நெட்ஃப்ளிக்ஸில் பார்த்துருங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தி எக்ஸாசிஸ்ட் பிலீவர். இந்த படம் பார்த்தீங்கன்னா அக்டோபர் 6 வந்து நம்ம தேட்டரில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க வேர்ல்டு வைட் ஃபுல்லாக. அது மட்டும் இல்லாமல் தமிழ் டப்பே நமக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க. ரிலீஸ் டேட்டு பார்த்தா அக்டோபர் 16 அந்த மாதிரி தான் லேட்டாக இருந்தது. ஸோ இது வந்து நம்ம பிஃபோராக ரிலீஸ் பண்ண போகிறோம் சொல்லி இப்போ நம்ம சீக்கிரமாக ரிலீஸ் பண்ணுறாங்க. எக்ஸாசிஸ் ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ ரொம்ப பழைய படம். ஸோ அது பார்த்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமான படமாக இருந்தது. இந்த படம் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா தடை போட்டாங்க. அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் அந்த படம் ஒரு பயங்கரமான மிஸ்ட்ரி த்ரில்லரான மூவியாக இருந்தது. அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 2023 பார்த்தீங்கன்னா தி போப் எக்ஸாசிஸ் படம் ரிலீஸ் ஆச்சு. ஸோ அந்த படம் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா சொல்லக்கூடிய எந்த அளவுக்கு நல்லாவே இல்லை. ஒரு நார்மல் கேட்டகரி மூவியாக தான் இருந்தது அந்த படம். ஸோ தி எக்ஸாசிஸ் பிலீவர்ஸ் இந்த படம் எப்படி இருக்குன்னு தெரியல. ஸோ மேபி இந்த படம் வந்ததாக தெரியும். ஸோ இந்த படத்துக்கு அந்த ரேட்டிங் பயங்கரமாக போயிட்டு இருக்கு. மேபி இந்த படம் நான் எனக்கு தெரிஞ்சு நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன். விருப்பத்தில் இந்த படம் எப்படி தெரிஞ்சால் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கோஸ்ட் பார்த்தீங்கன்னா லைக் ரெண்டு பேர் உடம்புல ஏற மாதிரி கட்டியிருக்காங்க. லைக் ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ஒட்டிட்டு அந்த கோஸ்ட் பார்த்தீங்கன்னா எப்படியாச்சும் ரெண்டு பேரில் யாராச்சும் ஒருத்தரதான் காப்பாற்றுற மாதிரி தான் இருக்கும். இல்லைனா அந்த பேயை ஓட்டுறதுக்கு. ஸோ இதில் வந்து ரெண்டு பேர் காப்பாற்றினாங்களா அந்த கோஸ்ட்டை ஓட்டினாங்க தான் மேபி பார்ட் 2 இதுக்கு வருமானு நமக்கு தெரியல. ஸோ படம் பார்த்தா தெரியும். ஒரு சூப்பரான ஆரோ த்ரில்லர் மூவியான இந்த மந்த் ரிலீஸ் ஆகும் எக்ஸாசிஸ் பிலீவர் படம். ஸோ கண்டிப்பாக பார்க்காதவங்க கண்டிப்பாக தேட்டரில் போய் இந்த படத்தை மிஸ் பண்ணாமல் பார்த்துறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லோக்கி சீசன் 2 பார்த்தீங்கன்னா இப்போ அக்டோபர் 6 பார்த்தீங்கன்னா டிஸ்னி ப்ளஸில் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஆல்ரெடி நம்ம லோக்கி 1 பார்த்துருக்கோம். ஸோ ரொம்பவே சூப்பரான டிஃப்ரெண்ட்டான யூனிவர்ஸ் டைம் ட்ராவல் சீரிஸ் பார்த்தீங்கன்னா நம்ம மார்வல்லே ரொம்ப இதுவரையும் நம்ம மார்வலில் வந்த சூப்பரான சீரிஸ் எதுன்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா லோக்கி தான் சொல்லுவீங்க. அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா லோக்கி சீரிஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பிடிச்சிது. ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம லோகிக்கு பார்த்தீங்கன்னா ஃபேன் பேஸ் ரொம்பவே அதிகமாகிச்சு. நம்ம மார்வலில் பார்த்தீங்கன்னா அந்த லோக்கி கேரக்டரே முடிஞ்சிச்சு இன்ஃபினிட் வார் படத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இவரோட ஸ்டோரியே கிடையாது இனிமேல் அவர் தான் நம்ம நினைச்சோம். ஸோ இப்போ நம்ம லோக்கியோட ஸ்டோரி வந்து அப்படியே திரும்ப கொண்டு வராங்க. ஸோ இந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வெயிட் பண்ணாங்க. ஸோ லைக் சீசன் 1 வந்ததுக்கு தான் நம்ம லோக்கிக்கு பார்த்தீங்கன்னா ஃபேன் பேஸாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து நிறைய ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் தான் நிறைய கிடைச்சிது. ஒன்றிலேயே பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய விஷயம் சொல்லியிருப்பாங்க. லைக் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சீசன் 2 ஆரம்பிக்குது. இந்த சீசன் 2ல வரக்கூடிய நிறைய ஸ்டோரி பார்த்தீங்கன்னா இனி வரக்கூடிய மார்வல் படத்தில் வந்து அடாப்ட் ஆகிற மாதிரி நம்ம காட்டியிருப்போம் காட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த காங்கோட கேட்டகரி கூட நமக்கு வந்து இந்த படத்தில் வந்து எப்படி இருக்குன்னு தெரியல. ஸோ பார்த்தா தான் தெரியும் இந்த சீரீஸில். அவரோட ஸ்பீக்கல் ஸ்டோரியும் நமக்கு வந்து சீசன் 2ல தான் தெரியும். அவர் எப்படி காங்கானார், அது எத்தனை காங் இருக்காங்க, எப்படி அந்த டைமென்ஷனில் மாட்டிங்கினார். ஸோ எப்படி அவர் இந்த அவெஞ்சர்ஸில் வரப்போகிறா சொல்லி எல்லா விஷயம் நம்ம சீசன் 2 பார்த்தா தான் தெரியும். ஸோ நிறைய பேர் சீசன் 2க்கு வெயிட் பண்ணுவீங்க. ஸோ நானும் வெயிட் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக இந்த சீசன் பார்த்தீங்கன்னா தமிழ் டப்பே நமக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ ரொம்ப கவலைப்படாமல் பார்த்துலாம். ஸோ இது ஃபேமிலி கூட பார்க்கலாம். 18+ காட்சிக்கு எதுவுமே வராது. ஸோ கண்டிப்பாக லோக்கி ஃபேன்ஸாக இருந்தீங்கன்னா ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பெட் சிமெண்டரி பிளட் லைன். இந்த படம் பார்த்தீங்கன்னா அக்டோபர் 6 நம்ம பேராமவுண்டில் தான் ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்த படத்தை பார்க்கலாமே நான் சொல்லிக்கிறேன். ஸோ கண்டிப்பாக பார்க்கலாம். இது ஒரு ஆறு கேட்டகரியான மூவி. பார்த்தீங்கன்னா நிறைய பெட் சிமெண்டரி மூவிலாம் வந்திருக்கு. எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்திருக்கும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த படத்தை பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீக்வல் ஸ்டோரி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த படத்தை நீங்கள் பார்த்துருங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த கில்லர் ஆஃப் ஃப்ளவர் மூன். ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா அக்டோபர் 20 பார்த்தீங்கன்னா தேட்டர்ஸ்லாம் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. நம்ம கிளியனா ஜோன்ஸாக பார்த்தீங்கன்னா படத்தில் நடிச்சிருக்காரு. அந்த படத்தில் ஸ்டோரி எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிளேஸ் ஒன்று இருக்குது. அந்த பிளேஸில் பார்த்தீங்கன்னா ஆயில் அண்ட் கேஸ் கிடைக்கு சொல்லிட்டு அந்த பிளேஸில் இருக்கிற எல்லா மக்களையும் பார்த்தீங்கன்னா சாவடிச்சிடுறாங்க. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எப்படி லவ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த இடம் அந்த பிளேஸில் வந்து நமக்கு தெரியுது.
மக்கள் எப்படி வாழ்றாங்க எல்லா விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. ஸோ அவங்களுக்கு அந்த பொருள் தேவைக்காக அவங்க எல்லா மக்களை வந்து சாவடிக்கிறாங்க. ஸோ லைக் இந்த மாதிரி நிறைய விஷயம் நடந்திருக்கு. அதே கான்செப்ட் வச்சு தான் இந்த படத்துக்கு எடுத்திருக்காங்க. ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்கும் நினைக்கிறேன் அந்த படம். நிறைய பேர் வெயிட் பண்ணுறாங்க இந்த படத்துக்காக. நீங்களே வெயிட் பண்ணினா ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த கில்லர் ஆஃப் த ஃப்ளவர் மூணு படத்தை மிஸ் பண்ணாமல் பார்த்துறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம எலைட் சீசன் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அக்டோபர் 20 அப்போ நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா எலைட் வந்து 6 சீசன் இருக்குது. ஸோ எல்லாரும் பார்த்தீங்கன்னா 6 சீசன் பார்த்துருப்பீங்க. ஒரு சிலர் வந்து பார்க்காம இருப்பீங்க. எலைட் வந்து ரிலீஸ் ஆகும்போது நம்ம தமிழ் டப்பில் வந்து ரிலீஸ் பண்ணல, இங்கிலீஷ் மட்டும் ரிலீஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எலைட்ல இருக்கிற 6 சீசன் பார்த்தீங்கன்னா தமிழ் டப்பில் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எலைட் வந்து சீசன் 6 வரைக்கும் தமிழில் பார்த்துருப்பீங்க. ஒரு சிலர் வந்து பார்க்காம இருந்துருப்பீங்க. இது வந்து ஒரு அடல்ட் கேட்டகரியான மூவி. ஸோ டீனேஜ் பசங்களாம் ஒரு ஸ்கூலில் படிப்பாங்க. அந்த ஸ்கூலில் வந்து ஒரு சில விஷயம்லாம் நடக்கும். அவங்க வந்து விஷயத்தில் எப்படி ட்ராவல் பண்ணி போகிறாங்க. ஸோ அப்படியே தான் இருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த 6 சீசனும். அதோட ஸ்பீக்கில் தான் பார்த்தீங்கன்னா இந்த சீசன் 7 இருக்கும் போது இன்னும் அடல்ட் சீன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாகவே இருக்கும் இந்த சீரீஸில். அதனால் இந்த சீரீஸை பார்த்தீங்கன்னா தனியாகவே பாருங்கள். சடனாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த சீரீஸை வந்து ரிலீஸ் பண்ண போகிறோம் சொல்லி ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் தமிழில் மேபி நமக்கு வந்து ரிலீஸ் பண்ண மாதிரி தான் தெரியும் நினைக்கிறேன். மேபி தமிழில் வர வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வந்து இந்த சீரீஸ் பார்த்தீங்கன்னா 6 சீசன் பார்த்தா தான் உங்களுக்கு இந்த சீசன் 7 பார்த்தா தான் உங்களுக்கு ஈஸியாகவே புரியும். இல்லைனா உங்களுக்கு இந்த சீசன் 7 சுத்தமாக புரியாது. நீங்கள் வந்து 6 சீசன் கம்ப்ளீட் பண்ணி இந்த சீசன் 7 பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இந்த ஸ்டோரி எல்லாம் ஈஸியாக புரிய ஆரம்பிக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வேர் வுல்ஃப் 4 மூவி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. அதாவது 1 இயர் ஆயிடுச்சு இந்த படம் வந்து. வேர் வுல்ஃப் பை நைட் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆன மார்வலோட ஸ்டோரி தான் இருக்கும். ஸோ இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா நம்ம பிளாக் அண்ட் ஒயிட்ல ரிலீஸ் பண்ணாங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா நம்ம அக்டோபர் 20 அப்போ டிஸ்னி ப்ளஸ்ல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கலர்ஃபுல்லாக ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அதாவது பிளாக் அண்ட் ஒயிட்ல பார்த்த படம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நமக்கு வந்து கலரில் வந்து காட்ட போகிறாங்க. பிளாக் அண்ட் ஒயிட்ல பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து பயங்கரமான ஒரு பிளட் ரிலேட்டடான மூவியாக காட்டியிருப்பாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட்ல பார்த்தீங்கன்னா அந்த ரத்தத்தை வந்து திரிக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. இப்போ நமக்கு வந்து கலர்ஃபுல்லாக காட்ட போகிறாங்க. அப்போ தான் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் அந்த பிளட் காட்டுற சீன்லாம் எந்த அளவுக்கு இருக்க போகுது. இந்த அளவுக்கு ஒரு பிளட் ரிலேட்டட் மூவி ஏன்னா இருக்கும்போது ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கேரக்டர். இந்த கேரக்டர் நம்ம வந்து இப்போ தான் காட்டியிருக்காங்க. ஸோ இதோட கேரக்டர் வந்து நம்ம போக போக தான் தெரியும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக இந்த படத்தை பார்க்கலாம். கண்டிப்பாக அக்டோபர் 20 அப்போ டிஸ்னி ப்ளஸில் பார்த்துருங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரீலான்சர், அதான் நம்ம அக்டோபர் 27 பார்ப்போம் ஃப்ரீலான்சர் படம் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஸோ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஜான்சன் நினச்சிருப்பார். ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு காமெடி அட்வென்ச்சரான மூவியாக இருக்கும். ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா கம்மிங் அக்டோபர் 27 அப்போ ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ நம்ம இந்தியாவில் வந்து இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது ஸோ சூப்பரான ஒரு சூப்பரான படமாக இருக்கும் போது நம்ம ஜான்சன் மூவி. ஸோ இந்த படம் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் நீங்கள் எல்லாரும் பார்த்துருங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபைவ் நைட் ஃப்ரெடி. இந்த படம் பார்த்தீங்கன்னா அக்டோபர் 27 அப்போ தேட்டரில் ரிலீஸ் ஆகும் போது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கிலீஷில் மட்டும் தான் ரிலீஸ் ஆகும் போது. ஸோ இந்த படத்தோட ஸ்டோரி வைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டியாக இருக்காரு. அவர் பார்த்தீங்கன்னா நைட் ஷிஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வேலை செய்ய போகிறாரு. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸோ அந்த இடத்துல இருக்கிற டாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இவர் வந்து அவங்க மட்டும்லாம் பார்த்தீங்கன்னா இவர் வந்து அட்டாக் பண்ணாகுது. ஸோ இவர் அதில் எப்படி தப்பிக்கிறாரு இந்த படத்தோட ஸ்டோரி வைஸாக இருக்கும். அந்த அதில் எப்படி உயிர் வந்து சொல்லி இவர் கண்டுபிடிப்பார். ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த படம் இங்கிலீஷ் மட்டும் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த படம் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் அக்டோபர் 27 அப்போ பார்த்துருங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ் இதுதான் பார்த்தீங்கன்னா அக்டோபர் மந்த் 2023 ரிலீஸ் ஆக போகிற அப்கமிங் மூவிஸ் அண்ட் சீரீஸ். ஸோ தமிழ் டப் அண்ட் இங்கிலீஷ் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ண போகிற மூவி எல்லாமே பார்த்தீங்கன்னா பெஸ்ட் அண்ட் சூப்பர் மூவிஸாக இருக்கும் அண்ட் சீரீஸாக இருக்கும். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கேட்டகரிஸான மூவிஸ். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ ஸோ நீங்கள் அதை வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணி நீங்கள் வந்து இந்த அக்டோபர் மந்த் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஹாலிவுட் மூவிஸ் அண்ட் சீரீஸ் கொண்டு வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சஜஷன் சொல்லுங்கள். ஸோ சீ யூ சூன், பை பை ஃப்ரெண்ட்ஸ்.